விசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய இன்ப சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமுமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக நீர் எங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் பாரம்பரியமிக்க செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டத்தின் இந்த ஓய்வு நாளின் ஆராதனையில் உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் தேவரீர் எங்கள் மீது உம்முடைய அருள்மாரியை ஊற்ற வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சங்கீதக்காரன் 71:18 குறிப்பிடுகிற பிரகாரமாய், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நாங்கள் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளவர்களாகும் வரைக்கும் நீர் எங்களை கைவிடாதிருக்க வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாக, எங்களுடைய பேராயர் அம்மா அவர்கள் மூலமாக, எங்களுடைய திருமண்டல முதன்மை பணியாளர்கள் மூலமாக, சிறப்பு செய்தியாளர்கள் மூலமாக நீர் கொடுக்கிற மகத்துவமான ஐஸ்வர்யங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய இருப்பிடங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையின் பிரசன்னத்தை உணரும் பொழுது உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையில் பாடப்போகிற பாடல்களை, கேட்க போகிற சத்திய வார்த்தைகளை, நம்பிக்கை நிச்சயத்தோடு ஏறெடுக்க போகிற ஜெப விண்ணப்பங்களை தேவரீர் கிருபையாய் அங்கீகரித்து உம்முடைய பெருக்கமுள்ள சமாதானத்தின் அருள்மாரியை எங்கள் பேரிலே நீர் ஊற்ற வேண்டும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நமது திருமண்டலத்தின் 181 ஆண்டு செப்டம்பர் கன்வென்ஷன் நிறைவு ஆராதனை துவத்துக்கு ஏதுவாகவும் ஆண்டவரின் நாம மகிமைக்காகவும் கிறிஸ்தவ பாமாலையிலே 172 பாமாலை நாம் பாடல் குழுவோடே சேர்ந்து பாடுவோம். பாமாலை 172 சபையின் அஸ்திவாரம் நல்மிப்பர் கிறிஸ்துவே.
என்றபடியே நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தரின் வாசல்கள் துதியோடும் அவர் பிராரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தையே ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அடுமை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலாருமாயிருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்புக்கிடாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலவும் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகடாமே போனோம். ஆனாலும் நம்ம தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் கண்மலையும் என் மீப்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்ட இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படி இருதயத்தோடு அறிக்கிட பற்பல வேதனை ஏவுகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரணத்தை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணத்துக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபனவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவனை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவது நம் விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன்றையில் இன்னொன்னை கூட சேர்ந்து பாவ அறிக்க சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சருவல்லமையும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு வழியை அலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனை விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்களை செய்யாமல் செய்ய தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனதிற்கு அருள் செய்த வாக்குத்தின்படியே நிர்பாகிமலை குற்றாலை எங்களுக்கு இறங்கும். தப்பின் அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை துக்கப்பட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசு நாமத்துக்கு மயம் உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்கள் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டியிருக்கின்ற எல்லா கிருபைகளுக்காக, ஆண்டவர் கொடுத்து வருகிற வாய்ப்புகளுக்காக, நன்மைகளுக்காக, ஜீவன் சுகம் பலனுக்காக, ஆண்டவர் தந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரானும் அடியாரா எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அளிச்செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத முத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமெழிவோம் என்கிற நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கவும் எங்களை முது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல
எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்ங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களெல்லாம் அவற்றையும் மன்னித்து அவன் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சகரியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 8:12 தொடங்கி 19 அடங்கிய வசனங்கள். சகரியா 8:12 தொடங்கி 19 அடங்கிய வசனங்களை நாம் வாசிக்கேற்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையாய் பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4 உபவாசமும் 5 உபவாசமும் 7 உபவாசமும் 10 உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போம். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று.
கர்த்தாவே மக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பாடம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:1-5 உடைய, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதை படிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பாடம் படித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24 திருவசனங்கள் 42-49 முடிய படிக்கிறேன். லூக்கா 24:42 வசனம் தொடங்கி, அப்பொழுது பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி படித்து நிறைவு செய்யப்பட்டது. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் நின்றவாறு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தினை பயபக்தியோடு இறை சன்னிதானத்திலே அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மரித்தொழுத்திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரில்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவு கூர்ந்து அமரவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய திருமணத்திலே பாரம்பரியமிக்க 181 செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டம் காணொளி மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நம்மளுக்கு ஒரு சிறப்பான அம்சம், நம்முடைய பேராயர் அம்மா அவர்கள் தன்னுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஆங்கில திருமறை பகுதியை முழுவதுமாக அவர்கள் தன்னுடைய கரங்களால் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த 181 செப்டம்பர் கன்வென்ஷனுடைய சிறப்பு நம்முடைய பேராயர் அம்மாருடைய கரங்கள் எழுதப்பட்ட அந்த திருமறையை நம்முடைய பேராரையா அவர்கள் ஜபித்து அவர்கள் நம்மளுக்கு ஆசி வழங்குவார்கள். இப்பொழுது அம்மா அவர்களை
நம்முடைய பேராத்தின் மித்தமாய் அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை இருக பற்றிக்கொள்ளட்டும். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இப்போது இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேதாமன் தான் நம்முடைய பேராயர் அம்மா அவர்கள் கைப்பட எழுதிய ஆங்கில வேதாமம். சென்ற ஆண்டிலே ஏற்கனவே அவர்கள் தமிழில் முழு வேதாமத்தையும் எழுதி முடித்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உற்சாகம் மற்றும் பாராட்டுகள் நிமித்தமாக ஆங்கில வேதாமத்தையும் எழுத வேண்டும் என்ற உற்சாகம் அவர்களுக்கு ஏற்பட்டு 410 நாட்களில் இதை எழுதி முடித்திருக்கிறார்கள். தன்னுடைய அன்றாட அலுவல் மத்தியிலும் அதற்கென்று குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரமாவது இதற்கென்று செலவிட்டு சிறப்பாக எழுதி முடித்திருக்கிறார்கள். பேராயத்தின் சார்பாக அவர்களை பாராட்டுகின்றோம். இது ஆண்டவர் தந்த வேத புத்தகம். இதை எழுதுவதன் மூலமாக அநேகர் வேதத்தை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், எழுத வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு ஏற்பட வேண்டும் என்ற ஜெபத்தோடு அவர்கள் இதை செய்து முடித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எழுதிய நோக்கம் நம் ஒவ்வொருவரும் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருவாராக. வேதத்தை தினசரி கருத்தோடு வாசிப்போம். வாசித்த பகுதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். வேத வசனங்களை மனனம் செய்வோம். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை வேதத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று வாழ்வோம். அம்மாவுக்கு மீண்டுமாக பேராயத்தின் சார்பாக, பேராய முதன்மை பணியாளர் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருமணத்துடைய தாயார் பேராயர் அம்மா அவர்கள் தன்னுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஆங்கில திருமறை பகுதியை 181வது செப்டம்பர் கன்வென்ஷனுடைய சிறப்பு அம்சமாய் நாம் அனுசரிக்கிறோம். இந்த வேளையிலே அம்மா அவர்களை பேராயர் சார்பாகவும் முதன்மை பணியாளர் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பேராயிரம் அவர்கள் கையினால் எழுதியிருக்கின்ற நியூ கிங் ஜேம்ஸ் வேர்சன் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில வேதாகமத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க 181வது எங்களுடைய பேராயத்தின் செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிறைவு நாளிலே பேராயிரம் அவர்கள் கையினால் எழுதியிருக்கிற இந்த ஆங்கில வேதாமத்தை உடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், உமக்கு துதி செலுத்துகின்றோம். இதற்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தந்தமைக்காக, இதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தி காட்டும்படியான கிருபை அவர்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பேராயமாக, பேராயத்தின் முதன்மை பணியாளர்களாக, ஆயர்களாக, பெண்கள் ஐக்கிய சங்கமாக, திருச்சபையின் மக்களாக உமக்கு நன்றியான துதிதோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். அவருடைய மன விருப்பங்களின்படி வேதத்தை இன்னும் அதிகமாய் இதை காண்கின்றவர்கள், இதை பார்க்கிறவர்கள் அனைவரும் வாசிக்கவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்ற அர்ப்பணிப்பை ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்கு தேவையான அனைத்து ஆற்றலை நீர் தந்தீர், வாஞ்சியை தந்தீர், அதை நிறைவேற்றத்தக்கதான திராணியை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவளோடும், இந்த வேத புத்தகத்தை பயன்படுத்துகின்ற அனைத்து மக்களோடும், இனிமாக இதன் நிமித்தமாக வேதத்தின் மீது ஆர்வம் கொள்ளுகின்ற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே இந்த வேத புத்தகத்தை மங்களப்படைப்பு செய்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அமர்ந்தவாறு பாடல் குழுவினோடு கூட சேர்ந்து இந்த செப்டம்பர் கன்வென்ஷனுடைய கருப்பொருளின் பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
எனக்கு அன்பான இறை மக்களே, நேசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அவர்களே, பேராயர் அம்மா அவர்களே, திருமண்டலத்தின் அலுவலர்களே, ஆயர் பெருமக்களே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். மதுரை மண்ணை வணங்கி உங்கள் அனைவரையும் வேலூர் திருமண்டலத்தின் சார்பில் வணக்கத்தோடு வரவேற்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலர்ந்து கிடக்கும் மனிதர்களே, இனி மகிழ்ச்சி பூக்களை உடுத்திக் கொள்ளுங்கள். மூடி வைத்திருக்கும் விவிலியத்தை திறந்து பாருங்கள். அதில் வாழ்வும் வழியும் நமக்கு வார்த்தையாயிருக்கிறது. உயிரும் உயிர்ப்பும் அதன் உள்ளே இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளவே நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். கரையில் நின்று கடலை பார்த்தவர்கள் நாம்.
இன்று திருமறை என்னும் கடலுக்குள் நின்று கொண்டு உலகமென்னும் கரையை பார்க்க சாட்சியாய் வாழ நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம். நீங்களே சாட்சிகள். இவ்வுலகத்திற்கு சான்று பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நான் உங்களை இந்த மூன்றாவது நாளில் வாழ்த்துகின்றேன், வணங்குகிறேன். மூன்று நாட்களும் இந்த பதிவை செய்வதற்காக எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயம் ராணிப்பேட்டையை சார்ந்த அருள் திரு எம் ராஜேந்திரன் ஐயர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் தம்பி ஜாஷ்வா அவர்களுக்கும், ஆல்வின் மற்றும் சார்ல்ஸ் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு கையளிக்கிறேன். My peace I give to you. கண்களை மூடி கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்களித்தவரே, வழிகாட்டுபவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கடலுக்கு அலையாய், படகுக்கு துடிப்பாய், வலைக்கு மீனாய் மாறிபோன எங்கள் வாழ்வு நலம் பெறவும் வளம் பெறவும் உம் பேரொருளை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை எங்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். திருமறைக்கு நேராக திரும்பவும் அதன் சத்தியங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த உலகிற்கு சான்று பகிர அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவி நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். இன்றைய தலைப்பு, என் அமைதியையே உங்களுக்கு கையளிக்கிறேன், சான்று பகர உங்களை அழைக்கிறேன். இந்த தலைப்பை சிந்திப்பதற்கு முன்பதாக நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை 74 ஆண்டுகளை கடந்து 75வது ஆண்டிலே பிரவேசிக்க நாம் காத்திருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபைக்கு இந்த ஆண்டு பிளாட்டினம் ஜூபிலி என்று நாம் இதை அழைத்து திருச்சபை வரலாற்றை திரும்பி பார்க்க, திருச்சபையை உருவாக்கின முன்னோடிகளை, மூதாதையர்களை, அருள் தொண்டர்களை, மிஷனரிமார்களை நினைத்து நன்றி சொல்ல இந்த ஆண்டு நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. தென்னிந்திய திருச்சபை கடவுளின் அருட்கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய மோட்டோ, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, இறைவேண்டலோடு கூடிய ஒரு தரிசனம். தட் தி ஆல் மே பி ஒன். த
the history of 28 years of negotiation from 1919 to 1947 reached its climax in the dramatic moment of the inauguration of the Church of South India on 27th September. The end was a beginning of a new chapter. அந்த காலத்தில் நான்கு பெரிய திருச்சபைகள் துணை திருச்சபைகள் ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பினது. பிரஸ்பிடேரியன், காங்கிரிகேஷனல், ஆங்கிலிக்கன் அண்ட் மெத்தடிஸ்ட். சபையாளுகை, மூப்பராளுகை, பேராயர் ஆளுகை, முறைசார் திருச்சபை, இந்த திருச்சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய இயக்கமாக தென்னிந்திய திருச்சபையாக ஒரே அடையாளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்மைக்கால உலக திருச்சபை வரலாற்றில் தூய ஆவியரின் செயல்பாட்டால் விளைந்தது. இதை இரண்டாம் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று கூட அழைப்பார்கள். பன்மொழி பேசுவோரும் ஒருமித்த எண்ணத்தோடு கடவுளின் புகழ் பாடுவதற்கு அமைந்த இரண்டாவது பெந்தேகோஸ்து நிகழ்ச்சிதான் தென்னிந்திய திருச்சபையின் உருவாக்கம். துயர் துடைப்பு பணியில் கிறிஸ்துவினுடைய திருவுடலின் உறுப்புகளாக கூட்டி சேர்க்கப்படுகின்ற இயக்கம், மக்கள் இயக்கம்தான் தென்னிந்திய திருச்சபை. யுனைடெட் அண்ட் யுனைட்டிங் சர்ச், ஒன்றிக்க பெற்ற ஒன்றாக்குகின்ற திருச்சபை தென்னிந்திய திருச்சபை. மூன்று சின்ன குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். க்ளோசர் ஃபெலோஷிப், நெருங்கிய கூட்டுறவு, ஃபுல்லர் லைஃப், முழுமை வாழ்வு, கிரேட்டர் யூனிட்டி, மாபெரும் ஒருமைப்பாடு. இந்த தென்னிந்திய திருச்சபையை நாம் போற்றி இதனுடைய வரலாற்றை கொண்டாடி இந்த 75ஆம் ஆண்டிலே நூற்றாண்டுக்கான தொலைநோக்கை பெற்று நாம் முன்னேறி செல்ல உங்கள் அனைவரையும் பங்காளிகளாக தென்னிந்திய திருச்சபை அழைக்கிறது. வாருங்கள், தென்னிந்திய திருச்சபையை வலுப்படுத்துவோம், சாட்சியாய் ஜீவிப்போம், ஆண்டவரை அறிவிப்போம், தொடர்ந்து ஒன்றிப்பு பணியில் நம்மை கையளிப்போம். இந்த நல்ல நாளிலே பேராயர் பேரருள் திரு அறிவர் ஜோசப் ஐயா அவர்கள் எனக்கு 3 நாட்கள் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். தொடக்கத்திலே நான் சொன்னேன், என் அமைதியையே உங்களுக்கு கையளிக்கிறேன். மை பீஸ் ஐ கிவ் இட் டு யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ, அமைதியையே உங்களுக்கு கையளிக்கிறேன். எதற்காக? இவ்வுலகத்தில் நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வதற்காக. என் அமைதி என்று கடவுள் சொல்லுகின்றார். என் அமைதி, என்ன சூழல்? ஒரு போலியான பக்தி, போலியான சாட்சி,
போலியான அமைதி, அதை மயான அமைதி என்று சொல்லலாம், அல்லது அச்சுறுத்தலின் வழி அமைதி என்று கூட புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசுவானவர், என் அமைதியை நான் உங்களுக்கு கையளிக்கிறேன், நீங்கள் என்னுடைய சாட்சிகள். என் அமைதி என்று சொல்லி இயேசுவானவர் இங்கு குறிப்பிடுவது, ஒருவரும் இதை குலைக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அது இயேசுவின் அமைதி, உலகம் தர முடியாத ஒரு அமைதி என்பதை நான் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்றைய சூழலை நாம் சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். பெரும் தொற்று, அச்சுறுத்தல், அடக்குமுறை, சமயங்கள் வாழ்மொழியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அமைதி, அமைதி வியாபார வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே, திருச்சபையிலே, என் அமைதி என்று சொல்லுகின்றாரே இறைவன், அந்த அமைதி இருக்கிறதா? மதர் தெரேசா அவர்கள் இந்த அமைதியை குறித்து சொல்லுகின்ற நேரத்திலே, அமைதி புன்னகையில் பரிணமித்து சேவையில் செயல்படுகிறது, இதுவே இறை அமைதி. சேவை பணியில், சாட்சியில் இது வெளிப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சேவையில் வெளிப்படுகின்ற அமைதியை இவ்வுலகிற்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமைதி என்றால் ஷாலோம் என்னும் எபிரேய சொல்லும், ஐரேனே என்னும் கிரேக்க சொல்லும் அமைதி என்று சொல்லப்படுகின்ற மொழிபெயர்ப்பிலே நமக்கு வருகிறது. இந்த இரண்டு சொல்லாடலும் ஒரே பொருளை தருவன அல்ல. இது சொல்லின் பொருள்கள் இடத்திற்கு ஏற்று மாறுபடுகின்ற ஒரு சூழலை திருமறையிலே நாம் காண முடிகிறது. அதே வேளையில் தமிழில் அமைதி என்பதற்கு தியானத்திற்கேற்ற மனநிலையை சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் ஷாலோம் என்ற சொல் நாம் எவ்விதம் புரிந்து கொள்ளலாம்? முழு நலம், சுகம், உடல் நலம், சுகவாழ்வு, பாதுகாப்பு, வளமை, நல்லது, நலன் என்று நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது அப்சலோமின் நலத்தை பற்றி விசாரிக்கும் போது, அப்சலோமிற்கு ஷாலோம் இருக்கிறதா, நலமா என்பதே ஷாலோம் என்பதற்கு பொருள். அப்படி அவர் விசாரிக்கிறார். திருப்பாடல்களில் நாம் இதை காண முடிகிறது. 38வது திருப்பாடலிலே, 3வது திருமொழியிலே, ஆசிரியர் நலமில்லை, அதாவது ஷாலோமில்லை என்று சொல்லுகின்றார். எரேமியா 57வது பிரிவில், 19வது திருமொழியில், கடவுள் மனிதரை குணப்படுத்துவார், அதே போல ஒருவர் சுகமாக வாழ்ந்தால் அதுவும் அவருடைய நிலையும் ஷாலோம் என்று அழைக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, தாவீது
ஒரு ஒட்டுமொத்த நாட்டின் நலனுக்காக அமைதிக்காக இறைவேண்டல் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. நட்பு, ஒற்றுமை, ஒத்துழைப்பு என்ற சொல்லுக்குள் அடங்கியிருக்கும் பொருள்தான் ஷாலோம். கடவுள் மனிதனோடு அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறவர். ஆண்டவர் நம்மோடு அமைதி உடன்படிக்கை செய்ய விரும்புகின்ற கடவுள். கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்படும் நல்உறவு ஷாலோம். கடவுள் தாம் விரும்பும் இந்நிலைமையை, அதாவது ஷாலோமை நிலைக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான இறைமக்களே, நாம் இங்கு புரிந்து கொள்வது அமைதியை தருகிறவர் கடவுள் மாத்திரமே. கடவுள் முழுமையாக இந்த அமைதியை தருகிறவர். ஏனென்று சொன்னால், கடவுள் சாட்சியின் கடவுள். திருமறையும் சாட்சியின் நூல். கடவுள் மக்கள் நடுவில் வாழ்கிறார். இதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என்னோடு இந்த திருமறையை படிக்கும்படி. சகரியா 8 திருமொழிகள் 12 19 வரை, அதிலே மிக குறிப்பாக 16-17 திருமொழிகளை நான் படிக்கிறேன். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோளதாகவும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள். பொய்யானை, பொய் சாட்சி சொல்லுவதை விரும்பாதீர்கள். இங்கு சகரியா இறைவாக்கு நூலில் வாக்களிக்கப்படும் அமைதி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. நான்கு குறிப்புகளை இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1, ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள். 2, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவு அளிப்பதாகவும் இருக்கட்டும். 3, ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்காதீர்கள். 4, பொய் சாட்சி சொல்வதை விரும்பாதீர்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், அறம் சார்ந்த ஒழுங்குகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான அமைதி அல்லது உண்மையான சான்று பகிர இந்த 4 அறம் சார்ந்த ஒழுங்குகள் நமக்கு தேவை. சிறிது யோசித்து பார்ப்போம். இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? அறமற்ற ஒரு சூழல், பொய் சாட்சியை விரும்புகின்ற சூழல், விரோதம் நிறைந்த ஒரு சூழல். இந்த சூழலில்தான் சகரியா அறம் சார்ந்த ஒழுங்குகளை பின்பற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவரோடு ஒருவர் உண்மையாய் பேசுங்கள். இது ஒரு சாட்சி, உண்மை பேசுதல் சாட்சி, அறம் சார்ந்தது. இன்னைக்கு உண்மை பேசுவது குறைந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே மைனஸ். எப்படி சாட்சியோடு வாழ முடியும்? நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்பும் நீதியும்
நல்லுறவு அளிப்பதாக இருக்கட்டும், நீதி இருக்க வேண்டும், உறவும் கெடுக்கக்கூடாது. என்ன அருமையான வார்த்தைகள். மூன்றாவது, ஒருவருக்கொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்காதீர்கள். நினைக்கவே கூடாது, எண்ணக்கூடாது. பிறர் பொருளை எடுத்துக்கொள்ளலாமா, உள்ளத்தில் கூட அப்படி நினைக்கக்கூடாது. இன்றைக்கு பொய் சாட்சி அதிகமாக மலிவாக இருப்பதை பார்க்கிறோம். பொய் சாட்சி சொல்வதை விரும்பாதீர்கள். இவை இல்லை என்று சொன்னால் உண்மையான அறம் சார்ந்த சான்று பகிர்வதற்கு இடமில்லை, உண்மையான அமைதியும் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கு நம் நிலையை எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகரியா இறைவாக்கு நூலில் வாக்களிக்கப்படும் அமைதி மற்றும் சாட்சி கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அளிக்கின்ற தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும், இம்பரட்டிவ். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் பொய் சாட்சி சொல்வதை விட்டுவிட்டு கடவுளுக்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் அமைதி தரும் கடவுளை உள்வாங்கிக் கொண்டு சாட்சி பகர கடவுள் நம்மை அழைக்கிறார். சிறிது சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக பொய் சாட்சி? தனக்கு சாதகமாக இருக்க பொய் சாட்சி. அது கடவுளுக்கே பகையை உண்டாக்கும், கடவுளுக்கு பிரியமானதாக இருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு, உண்மைக்கு, பரிசுத்தத்திற்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி நூலிலே 16வது பிரிவிலே கூட இதை சிறிது நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த 4 குறிப்புகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால், இப்போ சொன்ன பாருங்க இந்த 4 பாயிண்ட்டு. ஒருவரோடு ஒருவர் உண்மையாய் பேசுங்கள், நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியையும் நல்லுறவையும் அளிக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்காதீர்கள், பொய் சாட்சி சொல்வதை விரும்பாதீர்கள். இந்த 4 நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இந்த 4 நானும் நீங்களும் விரும்பினோம் என்று சொன்னால், உலகம் உங்களை பாராட்டாது, உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, நீங்களும் நானும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இயேசுவானவர் நம்மோடு பயணிக்கிறார். இயேசுவானவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார். நல்ல செயல்களை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி நல்லவை நடக்கின்ற நேரத்திலே நமக்கு கிடைக்கும். என் பெயரால் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவருடைய பெயர் விடுதலை, மீட்பு, இதனுடைய மதிப்பீடுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு
கடவுளுக்கு சாட்சிகளாய் வாழ நம்மை கையளிப்போம். இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது, கடவுளோடு இணக்கமான உறவு, நீதியை விரும்புவது, உண்மையை பேசுவது, பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பது, அப்படி இருக்கின்ற நேரத்தில் கடவுள் நம்மோடு பயணிக்கிறார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இன்றைய சூழலில் நீங்களும் நானும் யார் என்ற கேள்வியை சொல்லி நான் இந்த தியானத்தை முடிக்க விரும்புகின்றேன். நாம் யார்? சாட்சிகள், கிறிஸ்துவின் சாட்சிகள். திரு சட்டத்தை கற்று தேர்ந்தோராய் தங்களை ஆபிரகாமின் வழிமரபினர் என்று சொல்லிக்கொள்ளும் யூதர் கிறிஸ்து இயேசுவை புறம் தள்ளி கொலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இந்த யூதரால் பாவி என்றும் பிற இனத்தவர் என்றும் புறந்தள்ளப்பட்ட விளிம்பிநிலை மக்கள் என்றும் ஒதுக்கி வைக்கப்பெற்றிருந்த மக்கள் திரளானோர் தங்களுக்கான மேன்மைகளை புறந்தள்ளி கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள். கிறிஸ்துவை பற்றி கொண்டார்கள். ஆக உடலில் செய்யப்படும் விருத்த சேதனத்தை முன்னிட்டு தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வோர் அல்லர். பற்றுறுதியை முன்னிட்டு தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாக விளங்கும் உள்ளத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட மக்களே இறையரசின் குடிமக்களாகின்றார்கள். அவர்களே உண்மையான சாட்சிகள். ஆகையால் உள்ளத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று செருக்கு கொள்வோராய் இராமல் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளின் அருளாலே நான் எஞ்சியிருக்கிறேன், அவராலே மீட்பு பெற்றிருக்கிறேன் என்று தங்களை ஒப்புவிருப்போர் கடவுளின் மக்கள், கடவுளின் சாட்சி என்பதை இந்த நாளிலே நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மீட்பு வாழ்விற்கு நம்மை ஒப்புவிக்கவும் கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்கள்தான் நீங்களும் நானும். இன்றைக்கு கூட கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய திருமண்டலங்களிலே ஆயிரக்கணக்கான மக்களை நாம் இழந்து போனோம். இதனை பெரும்பான்மை மக்கள், சமய அடிப்படைவாதிகள், இது கடவுளின் சாபம், கடவுள் அவர்கள் செய்த பாவத்திற்கு கொடுத்த தண்டனை என்று பேசுகின்றார்கள். அப்பட்டமான பொய். ஒன்றை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும், நாம் மீதியாயிருப்பது கடவுளின் அருளினாலே அன்றி வேறல்ல. கடவுளின் அருளும் கடவுளின் திருவுளத்தை முன்னிட்டு நம்முடைய ஒப்படைப்பும் தான் நம்மை காக்கின்றது. சில நேரங்களில் மனிதரின் கவனக்குறைவுகள் இடர்பாடுகளுக்கு காரணமாக அமையக்கூடும். ஆனால் கொரோனா பெருந்தொற்றினால் இறந்தவரெல்லாம் பாவியரும் அல்லர். கொரோனா தொற்றினால் இறந்தவரெல்லாம் பாவியரும் அல்லர். பெரும் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற நாம் எல்லாரும் தூயவரும் அல்லர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக நாம் கடவுளின் அருளிலேயே எஞ்சியவர் என்போராகவே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கடவுளுக்கு சாட்சிகள், கடவுளின் அருளுக்கு சாட்சிகள். அன்பிற்குரியவர்களே, மரம் கனி தரும் காலத்திற்கென்று மீண்டும் தூய்மைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பது போல மீண்டும் நமக்கு மீட்புக்கான வாய்ப்பு அருளப்படுகிறது. ஆகவே இன்னுமும் காக்கப்படுவது நாம் நீதியர் என்பதினாலே அன்று, மாறாக
நீங்களும் நானும் நாம் மீட்பு வாழ்வை பெற்றிட நம்முடைய பாவ வாழ்வினை அறநெறி குறைவுகளை விட்டொழித்து முழு நிறைவாழ்வினை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சிறிது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேளாண் தொழிலி கணிதரும் காலத்திற்கென்று மரத்தை தூய்மைப்படுத்தி எருவிட்டு நீர்ப்பாய்ச்சி பூச்சி விரட்டி கொண்டு மரத்தையும் செடியையும் கொடிகளையும் பயிர் வகைகளையும் காப்பது போல கடவுள் நமக்கு கணிதரும் சூழலுக்கான அனைத்து அருள்வரங்களையும் மாற்றலையும் வாய்ப்புகளையும் தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கடவுளின் மீட்பின் திட்டத்தை காலத்தை அறிந்தவர்களாய் சாட்சி தரும் வாழ்வுக்கென்று நம்மை ஒப்புவிக்க இந்த ஆண்டை நமக்கு சாட்சியின் ஆண்டாய் கடவுள் கூட்டி தந்திருக்கிறார். ஆகவே எஞ்சியிருக்கும் வாழ்வை இறை அருள் நிறைந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள நாம் நம்மை ஒப்புவிக்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிறோம் நாம். ஆபிரகாம் வழிமரபிலே பிறந்த யூதர் உடலில் இருந்த நுனித்தோலை நீக்கி கடவுளோடு உடன்படிக்கை செய்கின்றனர். நாமோ நம்முடைய உள்ளத்தில் வளர்ந்திருக்கும் பாவம் என்னும் வேண்டாத நச்சுக்களை அகற்றி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள புதிய இஸ்ரவேலராக சாட்சியின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் வழியாக கடவுளுடன் ஒப்புரவு செய்து கொள்வோம். அப்படி செய்கின்ற போது நம்முடைய வழிமரபு என்றென்றைக்கும் எஞ்சியிருக்கின்ற இறை மக்களாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றென்றைக்கும் கடவுளுக்கென மீதியாயிருக்கின்ற மக்களாய் இருந்திட நாம் நம்மை இப்பொழுது கடவுளுடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கடவுளின் பேராற்றலும் பேரிரக்கமும் நம்மை நிறைத்து காப்பனவாக. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுது. ஆண்டவருடைய தூய நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களையும் என்னையும் சாட்சியின் மக்களாய் தொடர்ந்து வழிநடத்த கடவுளுடைய கரங்களில் நம்மை கையளிப்போம். இயேசு கிறிஸ்துவில் கொண்டிருந்த மனநிலையே நம்மிலும் இருக்க கடவுது. ஆமேன். அன்புக்குரிய திருமண்டலத்தின் திருச்சபை குடும்பங்களே, இப்பொழுதும் இந்த செப்டம்பர் கன்வென்ஷனுடைய சிறப்பு காணிக்கை பாடலாக தேவாவும் சாட்சி நான் என்ற பாடலை நாம் இருக்கிற இடங்களிலே இணைந்து பாடுவோம். அத்தருணத்திலே நீங்கள் இந்த செப்டம்பர் கன்வென்ஷனுக்கான சிறப்பு காணிக்கைகளை சேகரித்து வைக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த 181வது செப்டம்பர் கன்வென்ஷன் காணொளி மூலமாக சிறப்பாய் நடைபெறுவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு அனுகூலமான கிருபையும் ஆசீர்வாதத்தின் செயலாற்றலையும் தந்திருக்கிறார். முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் காணிக்கையாக்கிறோம். இந்த 3 நாளும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய ஒவ்வொரு வேளையிலும் எங்களோடு கலந்து உரையாடின நம்முடைய திருமணத்துடைய பேராயர் மகாகணம் ரைட் ரெவரன் ஜோசப் ஐயா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வேளையிலும் இந்த 3 நாளும் கன்வென்ஷன் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். எங்களோடு இரவும் பகலும் பயணித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தின் சார்பாக இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் குழுவின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதைத் தொடர்ந்து முதன்மை பணியாளராக இருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நிகழ்வை சரியாக நடத்த வேண்டும் என்று ஜெபித்து நாங்கள் ஆலோசனை செய்தோம். ஆண்டவர் நிறைவே தந்தார். எனவே முதன்மை பணியாளர் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 3 நாளும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டே வேலூர் பேராயத்தினுடைய பேராயர் மகாகணம் அறிவர் ஹெச் சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு உதவின மீடியா குழுவினர் அவர்களுக்கும் திருமணத்தின் சார்பாக இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் குழுவின் சார்பாக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். 2வது நாள் கூடுகையாக ஆசிரியர் கூடுகையை நாம் அனுசரித்தோம். அந்த ஆசிரியர் கூடுகையில் ஆசிரியர்களுக்கு நல் ஆலோசனை வழங்கிய சென்னை கிறிஸ்தவ கல்லூரியுடைய முதல்வர் நம்முடைய திருமண்டலத்திற்கு சொந்தக்காரர் அறிவர் வில்சன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவருக்கு உதவி புரிந்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மீடியா குழுவினருக்கும் திருமணத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகைக்கு பொறுப்பாளராக இருந்த நம்முடைய பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் அதை தலைமையேற்று நடத்தின நம்முடைய பேராயர் அம்மா அவர்களுக்கும் அந்த பெண்கள் சங்க கூடுகையிலே கர்த்தருடைய செய்தியை வழங்கின அறிவர் பாப்பி எட்வின் அம்மா அவர்களுக்கும் நாங்கள் திருமணத்தின் சார்பாக முதன்மை பணியாளர் சார்பாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நிகழ்வை சரியாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்து பாடல்கள் வாயிலாக ஆண்டவரை துதிக்க வேண்டும், கருப்பொருளை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசித்து பேராலயத்தினுடைய பாடகர் குழுவை நாங்கள் அணுகினோம். அவர்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு உதவி புரிந்தார்கள். எனவே பாடல்கள் பாடினேன். அவர் உதவி செய்த பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த காணொளி மூலமாக நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணினேன் கத்தீட்ரல் மீடியா குழுவினர் அருமை தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் முதன்மை பணியாளர் சார்பாக திருமணத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நிறைவாக இந்த 3 நாட்களும் காணொளி மூலமாக இல்லங்களிலே அமர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்ற சூழ்நிலையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்கும் இந்த ஆசிரியர் கூடுகையிலே கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் கத்தீட்ரலுடைய பணியாளருக்கும் அலுவலக உதவியாளர்களுக்கும் நாங்கள் மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காத்துக்கொள்ளட்டும். ஆமீன். ஜபம் செய்வோம். அன்பும் பேரிறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வரலாற்று சிறப்பு மிக்க செப்டம்பர் கன்வென்ஷனுடைய நிறைவு வேலைக்காக நாங்கள் உம்மை துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நாட்டினுடைய பெருந்தொற்று சூழ்நிலையிலும் காணொலியின் வழியாக எங்களுடைய பேராயத்தின் பல பகுதிகளிலே இருக்கின்ற மக்களை ஒன்றிணைத்து இந்த செப்டம்பர் கன்வென்ஷனை நிறைவு செய்யும்படியாக நீர் பாராட்டினை கிருபை நினைத்து உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவர், முன்குறித்த எந்த ஒரு காரியமும் தடை இல்லாதபடிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற தொழில்நுட்ப சாதனத்தின் வழியாக அவைகளை நேர்த்தியாக நடத்துவதற்கு தந்த ஆற்றலுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இவ்வளமாகவே அனைத்து காரியமும் வெற்றியாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர், தொடர்ந்து எங்களை பயன்படுத்தவும். நீர் தந்திருக்கின்ற தாளந்துகள்,
நீர் தந்திருக்கின்ற திறமைகளை உம்முடைய நாம மகிழப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டத்தின் வழியாக வந்திருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டிலும் தடையில்லாமல் செப்டம்பர் கன்வென்ஷன் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஆலோசித்து அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்திய எங்களுடைய பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, அவருடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுத்திய அனைத்து முதன்மை பணியாளர்களுக்காக, பேராயர் திருச்சபையினுடைய அனைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக மீடியா டீமுக்காக நன்றிகளை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. வார்த்தையை கேட்ட நாங்கள் எங்களையும் எங்களுடைய காணிக்கையையும் உம்முடைய திருச்சமூகத்திலே படைக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும், எங்களுடைய அர்ப்பணிப்புகளை ஆண்டவர் அங்கீகரித்து எங்களை உமது பணிக்கென்று பயன்படுத்தவும் இந்த வேலையிலே ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து நன்மையான பாதையிலே செல்வதற்கு உதவி செய்யட்டும். இயேசு இரட்சகர் வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமே. பரமண்டத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்றாகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு குரோதமாக யுத்தம் செய்வதற்கு நான் நினைக்கிறே போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நிறுத்திக் கொள்ளும். ராஜ்யம், வளமையும், மகிமையும் என்னென்றைக்கும் இடையிலே. ஆமேன். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வல பிறந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. பாடலாக கிறிஸ்தவ பாமலையிலே 249வது பாடலை பாடுவோம். ரட்சணிய வீரரே ராஜாவின் கொடியேற்று என்ற பாடலை நாம் காணொளி மூலமாக இணைந்து பாடுவோம்.
யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய நிறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.